விபத்து தொடர்பான ராகுல் காந்தியின் விமர்சனம் சிறுபிள்ளைத்தனமானது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் பாலாசோரில் நடந்த ரயில்வே விபத்து போலவே கவரப்பேட்டையிலும் விபத்து நடந்துள்ளதாக கூறிய இந்த ராகுல் காந்தி, ஏராளமான ரயில் விபத்துகள் நடந்து பல உயிர்கள் பறிபோன போது மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்று சாடியிருந்தார். மத்திய அரசு விழித்துக் கொள்ள இன்னும் எத்தனை பேர் உயிரிழக்க வேண்டும் என்று காட்டமாக ராகுல் காந்தி வினவியிருந்தார். இந்நிலையில் ஸ்ரீரங்கம் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், கவரப்பேட்டையில் நடந்த சிறிய ரயில் விபத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்று ராகுல் காந்திக்கு கண்டனம் தெரிவித்தார். என்ன நடந்திருக்கிறது என்பதை விசாரித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்படி ஒரு சிறுபிள்ளைத்தனமான கமெண்ட் வந்து சரிய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவருக்கு சரியான அழகல்ல. இந்த சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டை வைத்துக்கொண்டு நாம் ஒட்டுமொத்த ரயில்வேவும் அடிக்கடி ஆக்சிடென்ட், அதுக்கான காரணங்கள் என்ன என்பதை ரயில்வே துறையினர் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடி ரயில்வே துறையை மிகப்பெரிய தளத்திற்கு உயர்த்தி இருப்பதாகவும் எல் முருகன் தெரிவித்தார். ஏர் இந்தியா விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. திருச்சியில் இருந்து வெள்ளிக்கிழமை மாலை சார்ஜா புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஏர் இந்தியா விமானம் திருச்சி விமான நிலையத்தில் மீண்டும் தரையிறக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் திருச்சி விமான நிலைய ஆணைய இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் தலைமையிலான விசாரணைக் குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. ஏர் இந்தியா விமான நிறுவன மேலாளர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதற்கான மூல காரணம் மற்றும் விமானிக்கும் கட்டுப்பாட்டு அறைக்கும் இடையேயான உரையாடல்கள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஏர் இந்தியா விமான பொறியாளர் உள்ளிட்டோரிடமும் அதிகாரிகள் விசாரணை நடத்தலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா மாநாடு ஏற்பாடுகளை கவனிக்க 27 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வரும் 27 தேதி நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை செய்ய 27 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக கட்சி தலைமை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் முழு மாநாட்டுக் குழு செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார குழு, சட்ட நிபுணர்கள் குழு, வரவேற்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சுகாதார குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் 56 உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். மாநாட்டிற்கான போக்குவரத்து நெரிசலை சீரமைக்க போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதில் 104 பேர் இடம்பெற்றுள்ளனர். இவை தவிர வாகன நிறுத்தக்குழு, தீர்மானக்குழு, உபசரிப்பு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. தொண்டர்கள், ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு மேற்பார்வை குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 111 பேர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் அவசரகால உதவிக்குழு, வானிலை தகவல் பகிர்வு குழு, ஊடக ஒருங்கிணைப்பு குழு, சமூக ஊடக மற்றும் விளம்பர குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணிகளை மேற்கொள்வதற்கான துப்புரவு குழுவில் அதிகபட்சமாக 200 தாவேகா உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கான வாகன நிறுத்துமிடங்களை காவல்துறையினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். விக்கிரவாண்டியை அடுத்த வி சாலை பகுதியில் வருகின்ற 27 தேதி தாவேகா முதல் மாநில மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்கான பணிகள் மும்முரமாக நடந்து வரும் நிலையில் வாகனங்களை நிறுத்துவதற்காக 45 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அந்த இடத்தை விழுப்புரம் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். அப்போது தேர்வு செய்யப்பட்டுள்ள 45 ஏக்கர் போதுமானதாக இல்லை என்ற காவல்துறை வாகனங்களை நிறுத்த கூடுதல் இடத்தை தேர்வு செய்யுமாறும் தெரிவித்தது. இதனிடையே நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் மாநாட்டிற்கான அழைப்புதல்களை நடிகர் தாடி பாலாஜி பொதுமக்களிடம் வழங்கினார். 27 அப்புறம் வந்துட்டு தலைவர் பேசி முடிச்ச உடனே தெரியும் என்ன நடக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அன்னைக்குலேருந்து எங்களுடைய ஒர்க்கு வந்துட்டு 26 நோக்கி ஸ்டார்ட் ஆகும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நானும் ஒரு ஆள் தான், நான் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கும். டெஃபினட்டாக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவோம். 26 நம்ம கொடி தான். மாநாடு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் தாடி பாலாஜி தெரிவித்தார். சென்னையில் கலைஞர் பூங்காவில் உள்ள ஜிப்லைன் பொழுதுபோக்கு சாதனம் பழுதான நிலையில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை கத்தீட்ரல் சாலையில் செம்மொழி பூங்காவிற்கு எதிரில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்பட்டது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 7 தேதி திறந்து வைத்தார். இந்த பூங்காவில் கண்ணாடி மாளிகை, அயல்நாட்டு பறவையகம், இசை நீரூற்று, ஜிப்லைன் போன்ற சிறப்பம்சங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 500 மீட்டர் தொலைவு கொண்ட ஜிப்லைனில் சனிக்கிழமை மாலை தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. அப்போது அதில் பயணித்துக் கொண்டிருந்த 2 பெண்கள் சிக்கிக் கொண்டு அந்தரத்தில் தொங்கியபடி கூச்சலிட்டனர். இதனை கவனித்த பூங்கா ஊழியர்கள் 2 பெண்களையும் பத்திரமாக மீட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி, சென்னையில் பூங்கா திறந்த வெறும் 5 நாட்களில் பூங்காவில் உள்ள ஜிப்லைன் பழுதடைந்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பற்ற உபகரணங்களைக் கொண்டு மக்கள் உயிருடன் விளையாட வேண்டாம் என்றும், பூங்காவிற்கு வருகை புரியும் மக்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே 20 அடி ஆழ குழியில் தவறி விழுந்த நபர் மஞ்சுமல் பாய்ஸ் படப்பாணியில் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட காட்சிதான் இது. பங்களாப்பாடி என்ற கிராமத்தில் பயன்பாடற்ற நிலையில் வீடு ஒன்று உள்ளது. அந்த வீட்டின் மையப்பகுதியில் இருந்த 20 அடி ஆழ குழிக்குள் சுப்பிரமணி என்ற இளைஞர் தவறி உள்ளே விழுந்தார். வெளியே வர இயலாமல் அவர் உயிருக்கு போராடிய நிலையில் தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அந்த குழி மிக குறுகியதாக இருந்த நிலையில் ஆக்சிஜனை பொருத்தி கொண்டு தீயணைப்புத்துறை வீரர் குழிக்குள் இறங்கினார். மண் சரிவு, மழை, இருள் உள்ளிட்ட காரணங்களால் மீட்புப் பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டது. இருப்பினும் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இளைஞரை உயிருடன் மீட்டனர். குழிக்குள் இளைஞர் தவறி விழுந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லி செங்கோட்டையில் உள்ள மாதவ்தாஸ் பூங்காவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி அம்பு எய்ய ராவணவதம் நிகழ்ச்சி நடைபெற்ற காட்சிகளையவை. தசரா விழாவின் இறுதி நாளான நேற்று ஸ்ரீ தர்மீக லீலா கமிட்டி சார்பில் டெல்லியில் ராவணவத நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி, ராமர், லட்சுமணர், அனுமர் உள்ளிட்ட வேடம் அணிந்தவர்களுக்கு திலகமிட்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ராமாயண நாடகத்தை கண்டுகளித்தனர். திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி அம்பு எய்ய ராவணவதம் நடைபெற்றது. ஜெய் சியாராம், ஜெய் சியாராம், ஜெய் சியாராம். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் விழாவில் கலந்து கொண்டனர். அவர்களும் ராமர் வேடம் அணிந்தவர்களுக்கு திலகமிட்டு அம்பு எய்து ராவணவதம் செய்தனர். திருப்பதியில் 9 நாட்கள் நடந்த பிரம்மோற்சவ விழாவில் 30 லட்சம் லட்டுகள் விற்பனையானதாக கூறப்படுகிறது. திருப்பதியில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய பிரம்மோற்சவம் விழா 9 நாட்கள் கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது. இந்நிலையில் பிரம்மோற்சவம் விழா நடந்த நாட்களில் சுமார் 30 லட்சம் லட்டுகள் விற்பனையானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 30 லட்சம் லட்டுகள் விற்பனை மூலமாக தேவஸ்தானத்திற்கு 15 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. திருப்பதி லட்டு சர்ச்சையால் லட்டு விற்பனை பாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரம்மோற்சவம் நாட்களில் 30 லட்சம் லட்டுகள் விற்று தீர்ந்தது தேவஸ்தான நிர்வாகிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக ஏஆர் ரஹ்மான் தேர்தல் பரப்புரை வீடியோ உருவாக்கியுள்ளது. உலக அரங்கில் கவனம் பெற்றுள்ளது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடக்கவுள்ள இத்தேர்தலில் முன்னாள் அதிபர் டிரம்ப் மற்றும் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் களமிறங்கியுள்ளனர். அமெரிக்க தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கமலா ஹாரிஸின் தேர்தல் பரப்புரைக்காக பிரத்யேகமாக 30 நிமிட இசை கச்சேரி வீடியோவை ஏஆர் ரஹ்மான் உருவாக்கியுள்ளார். முழுமையான வீடியோ இந்திய நேரப்படி திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு நேரடியாக யூடியூபில் ஒளிபரப்பாக உள்ளது. இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸுக்கான பாடலை ஏஆர் ரஹ்மான் உருவாக்கியுள்ளது அமெரிக்க வாழ் இந்திய வாக்காளர்களை கவரும் முயற்சி என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர்.